हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इनकी नम्बर चेनल पाकपर अब पाती सूपरान मुलाम्पलम ज्यूस पाकपर मुलाम्पलम इयर्कैले रोम वेपते वह कटपड़कूर तनम वाइन इत रोम कुर्चिया उड़मुक रोम कुर्चिया मुलाम्पल ज्यूस से कुछ अब उड़े वो वेपा तनिजी उड़म वह समन की वो इवो नुलाम्पलम ज्यूस वो इप्ली से पाकपर अद्डी मुलाम्पलम ज्यूस वो यार सापकूड़ा சொல்லி பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து குழந்தைகள் ஆஸ்துமா பேஷண்ட் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த முலாம்பழம் ஜூஸை வந்து எடுத்துக்கறாம இருக்குது வந்து ரொம்ப நல்லது முலாம்பழம் வந்து ரொம்ப இயற்கையிலே வந்து நீர்ச்சத்து அதிகம் உள்ளதனால வந்து நம்ம வெயில் காலம் டைம்ல எல்லாம் இத வந்து எடுத்துட்டோம் அப்படினா வந்து நம்ம உடம்பளோட வெப்பநிலையை வந்து சமநிலைப்படுத்தி கொடுக்கும் இவ்ளோ நன்மை உள்ள இந்த முலாம்பழம் ஜூஸ் வந்து இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லியும் பார்க்கலாம் முலாம்பழம் வந்து ரொம்பவே டேஸ்டாவும் க்ரீமியாவும் இருக்கும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் பாத்தீங்கன்னா இதா வந்து முலாம்பழம் முலாம்பழத்தை வந்து நான் ரெண்டா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் எப்படி வெதை இருக்கும் அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும் பாருங்க முலாம்பழம் வந்து பச்சையா இருந்துச்சு அப்படினா வந்து காயா இருக்குன்னு சொல்லி அர்த்தம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நிறம் மாறி மஞ்சள் நிறத்துல இருந்துச்சு அப்படினா வந்து நல்லா பழுத்திருக்கு அப்படினு சொல்லி அர்த்தம் நல்லா பழுத்த பின்னாடி ஜூஸ் போட்டோம் அப்படினா தான் வந்து நல்லா இருக்கும் இப்ப வந்து நான் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுக்க போறேன் விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் பெருசா இது எடுத்துக்கல இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் தான் வந்து எடுத்துக்கறேன் ஸ்பூன் எடுத்து நடுவுல நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படினாவே வந்து அந்த விதைகள்லாம் வந்து ஈஸியா ரிமூவ் ஆயிடும் இப்ப ரெண்டுல ரெண்டு பக்கமும் இருக்க விதையெல்லாம் வந்து நம்ம சூப்பரா ரிமூவ் பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சுத்தி நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்துட்டோம் அப்படினா வந்து விதைகள்லாம் ரிமூவ் ஆயிடும் பாருங்க இது ரெண்டுத்லயும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்ப ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதுக்குள்ள இருக்க அந்த சதைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இந்த மாதிரி இப்படி லேஸ் அப்படி எடுத்தோம் அப்படினாவே வந்துரும் நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தனால கொஞ்சம் கெட்டியா இருக்கு அதே மாதிரி ரெண்டு பக்கம் இருக்க பழத்துல இருக்க சதைகள்லாம் வந்து எடுத்துறலாம் பாருங்க இதுல இருக்க சதையை வந்து எடுத்தாச்சு முலாம்பழத்துல இருக்க இதுலயே நம்ம ஜூஸ் பண்ணி இதல ஊத்தி குடிச்சோம் அப்படினா ரொம்ப சூப்பரா இருக்கும் இதே மாதிரி ரெண்டு பக்கம் இருக்க எல்லா சதையையும் வந்து நம்ம எடுத்துறலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அரை டம்ளர் sugar அரை டம்ளர் ஜில் வாட்டர் வந்து எடுத்துக்கேன் அரை டம்ளர் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்ச பால் வந்து எடுத்துக்கேன் இவ்ளோதான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல முலாம்பழம் இருக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க அரை டம்ளர் sugar வந்து நம்ம இதல வந்து சேர்த்துக்கறலாம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தகுந்த sugar-அ வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கங்க குறைச்சுக்கங்க காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்ச பால் வந்து நான் சேர்த்துக்கறேன் உங்ககிட்ட ஐஸ் கியூப் இருந்துச்சு அப்படினா வந்து நீங்க ஐஸ் கியூப் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜில்னஸ்ல இருக்க ஜில்லா இருக்க தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து எடுத்துக்கேன் அதையும் நான் வந்து இதோட சேர்த்துக்கறேன் இது எல்லாமே வந்து நம்ம ஃபைனா வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்ப பாருங்க சூப்பரா அரைச்சாச்சு ஊத்துறப்ப பாருங்க எவ்வளவு க்ரீமியா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நம்ம பால் ஊத்திருக்கனால ரொம்ப க்ரீமினஸா இருந்துச்சு ஐஸ்கிரீம் டேஸ்ட்ல வந்து ஈக்குவலா இருந்துச்சு பாருங்க சூப்பரா வந்து நமக்கு வந்து முலாம்பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப குளிர்ச்சியானது உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கவங்க எல்லாம் இது எடுத்துட்டோம் அப்படினா வந்து நம்ம உடம்புல இருக்க ஹீட்ட வந்து சமநிலைப்படுத்தி கொடுக்கும் இப்ப வந்து சூப்பரா வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு முலாம்பழம் ஜூஸ் பாருங்க நான் வந்து டம்ளர்லயே ஊத்திருக்கேன் அந்த முலாம்பழம் அந்த ஓட்லயே வந்து ஊத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கங்க மறந்திராம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க